ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாப்டர் ஃபைவ்ல உள்ள மிசிலேனியஸ் பார்ட்டில் கொஸ்டின் நம்பர் 12 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் டிஒய் பை டிஎக்ஸ் இஃப் ஒய் ஈக்குவல் டு 12 × 1 − cos t அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 × t − sin t. அதாவது ஒய்யோடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்னவாக இருக்கீங்க, டியாக இருக்குது. எக்ஸ் ரெப்ரசன்ஸ் என்ன இருக்குது, இங்கேயும் டியாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், டிஒய் பை டிஎக்ஸ். ஆல்ரெடி நம்ம எக்ஸைஸ் ப்ராப்ளத்தில் நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம், சேம் மாடல் சேம் மெத்தட், சரிங்களா? இப்போ முதல் எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிவனை கரெக்டாக எழுதுங்க. ஸோ சொல்யூஷன், கிவன் என்னமா கொடுத்துருக்காங்க, கிவன் ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 12 × 1 − cos t கொடுத்துருக்காங்கம்மா. இந்த 12 அளவுள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 12 × 1 = 12 − 12 cos t வருமா? இப்போ டைரெக்டாக டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிங்க. அதாவது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கிடையாது. இங்கே பாருங்கள், ஒய்க்குள்ளே என்ன இருக்கீங்க, டி இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டியை பொறுத்து பண்ணணும். அப்போ இது என்ன ஆயிரும், டிஒய் பை டிடி ஈக்குவல் டு 12 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 − 12 cos t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 12. ஏன் சார் இது 0 ஆகல, ஏன்னா கான்ஸ்டன்ட் கூட ஒரு டீன்ற வேரியபிள் இருக்குது, அப்படின்னா 0 ஆகாது, சரிங்களா? −12 cos t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் −sin t, புரியுதுங்களாம்மா? அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். தேர்ஃபோர் டிஒய் பை டிடி ஈக்குவல் டு +12 sin t. இது வரைக்கும் கிளியருங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 × t − sin t கொடுத்துருக்காங்கம்மா. அப்போது டிஃப்ரென்ஷியேட்டிங் முதல்ல உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க 10-ஐ, சரிங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10-ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 10t − 10 sin t, கிளியரா? இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி, ஏன்னா டி தான் இருக்குது. அப்போ என்ன வந்துடும், டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு 10 × t. இப்போ 0 ஆகாது, ஏன்னா டி இருக்குது பாருங்கள். இங்கே டீன்றது எதுவுமே இல்லை, அதனால 0 ஆயிடுச்சு. இங்கே டி பக்கத்தில் வந்துருச்சு பாருங்கள், டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 × 10 = 10, ரைட்டுங்களா? −10 × sin t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ்டி, 10 × cost t. இப்போ டிஒய் பை டிடி ஃபைன் பண்ணியாச்சா, டிஎக்ஸ் பை டிடி ஃபைன் பண்ணியாச்சா, தேர்ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், ரெண்டு டைம் கண்டுபிடிச்சிருக்கோமா, டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி. எப்படி சார், இங்கே பாருங்கள், டிடி டிடி கேன்சல் ஆயிருமா, அப்போ என்ன வந்துடும், டிஒய் பை டிஎக்ஸ் இந்த டைம் வந்துருமா? ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். எக்ஸசைஸில் நிறையா ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மெத்தட் தான். இங்கே டிஒய் பை டிடி என்ன, 12 sin t டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி என்ன, 10 − 10 cos t, ரைட்டுங்களா? அப்போ மேலே 12 sin t டிவைடட் பை கீழே 10 இருக்கா, காமனாக எடுத்துக்கோங்க, 1 − cos t. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள், 6 × 2 = 12, 5 × 2 = 10, சரிங்களா? தேர்ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 6/5 தனியாக வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? சைன் டியை எப்படி எழுதலாம், சைன் டி ஃபார்முலா என்ன தெரியுமா உங்களுக்கு, 2 sin t/2 cos t/2 டிவைடட் பை 1 − cos t என்னது, 2 sin²t/2, சரிங்களா? இதோட போதும், பட் இருந்தாலும் உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன், சரிங்களாம்மா? இங்கே பாருங்கள், 2 கேன்சல் ஆயிரும், சைனுக்கு சைன் ஸ்கொயர்னு கேன்சல் ஆயிரும், மிச்சம் என்ன இருக்கும், காஸ் பை சைன் என்ன, காட். ஸோ 6/5 cot t/2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12 கண்ணா, புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டினா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 13 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 13 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைன் டிஒய் பை டிஎக்ஸ் இஃப் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 − x². இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஒய் பை டிஎக்ஸை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். வாங்க ஃபைன் பண்ணலாம். இது என்னது, இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய கண்டினியூட்டி இந்தது, சரிங்களா? இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் படிச்சிருக்கோமா, அந்த மாடலில் இங்கே பண்ண போகிறோம். முதல் எடுத்து கூட என்ன பண்ணிங்கன்னா, சொல்யூஷனில் கிவன் எழுதுங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 − x². இப்போ சைன் இன்வர்ஸை நான் கேன்சல் பண்ணணும்னா இந்த எக்ஸ் என்னவாக இருக்கணும், சைனாக இருக்கணும், புரியுதுங்களா? இந்த எக்ஸ் சைனாக இருந்தால் தான் இந்த சைன் இன்வர்ஸை கேன்சல் பண்ண முடியும். ஸோ லெட்
நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டான்னு எடுத்துக்க போகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ டீட்டா ஈக்குவல் டு என்னம்மா வரும், சைன் அந்த பக்கம் போச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துருங்களா. இப்போ இதை இங்கே அப்ளை பண்ணுங்க என்ன வரும், தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக சைன் டீட்டான்னு போட்டுடலாமா, ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக சைன் போட்டிங்கன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா. கிளியர். இப்போ சைனும் சைனும் கேன்சல் ஆயிடுச்சுங்களா, அப்போ ஒய் ஈக்குவல் டு டீட்டா ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா என்ன, காஸ் ஸ்கொயர் டீட்டாங்களா, காஸ் ஸ்கொயர் டீட்டா ரைட்டாமா. காஸ் ஸ்கொயர் டீட்டா கேன்சல் பண்ணுங்க, ஒய் ஈக்குவல் டு டீட்டா ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், அப்போ இங்கே என்ன வந்துடும், காஸ் டீட்டா. ஆனடா இங்கே சைனை கேன்சல் பண்ணணும், சைன் இன்வர்ஸை கேன்சல் பண்ணணும், எனக்கு என்ன வரணும், சைனுன்னு வரணும். இப்போ எனக்கு காஸ் டீட்டான்னு வந்துருச்சு, காஸ் டீட்டாவை எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க, சைன் நைன்டி மைனஸ் டீட்டா என்ன, காஸ் டீட்டா. ஞாபகம் இருக்கா, சைன் நைன்டினா ஒன் பை டூ, ஒன் பை டூ மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. ஞாபகம் இருக்காமல் லெவன்த்தில் படிச்சிருக்கோம். இதை இங்கே அப்ளை பண்ணுங்க, அப்போ y ஈக்குவல் டு டீட்டா ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இதுக்கு பதிலாக என்ன போடலாம், சைன் நைன்டினா பை பை டூ மைனஸ் டீட்டா ரைட்டுங்களா. இப்போ பாருங்கள் சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆயிருமா, இப்போ மிச்சம் என்ன இருக்கும், y ஈக்குவல் டு டீட்டா ப்ளஸ் பை பை டூ மைனஸ் டீட்டா, டீட்டா டீட்டா கேன்சல் ஆயிடுச்சா, தேர்ஃபோர் y ஈக்குவல் டு பை பை டூன்னு கிடச்சிருக்குமா. அப்போ இந்த இடத்துலருந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ், இந்த பக்கம் எக்ஸ் இருக்கா, எதுவுமே இல்லை, வெறும் பை பை டூன்னு கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.